இன்னைக்குண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு குடும்பம் ரொம்ப வசதி வாய்ப்பு இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு இருந்தா படிப்புக்கு கூட அந்த குழந்தைக்கு பணம் கிடையாது. அப்போ அவ வீட்டுல பக்தி நிறைய இருக்கு. அப்போ அந்த குடும்பத்துக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் பெரிய பணம் படைத்தவர், வசதி படைத்தவர். ஆனா அவருக்கு வந்து பெருசா சுவாமி பக்தி எல்லாம் ஒண்ணு இல்லை. கும்பிடுவார், அவ்வளவுதான். எப்பவுமே இவாளை கிண்டல் அடிப்பா, நீதான் சுவாமி இவ்வளவு கும்பிடுறைய, என்னத்த நடக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்பார். கஷ்டம்தான் உனக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டே இருப்பார். இவாளும் சரி பொருட்படுத்தல, நம்ம பக்திங்கிறது உள்ள இருக்க காசுக்காகவா பக்தி, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. பக்திங்கிறது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி. ஒரு சமயம் அந்த ஊர்ல ஒரு பெரிய வெள்ளம் வர்றது, இவா இருக்கிற இடத்துக்கு இவா இருக்கிற இடத்துக்கு ரொம்ப தூரம், இந்த இடத்த அடிச்சுட்டு போய் அந்த பெரிய பணக்காரனோட வீடு ஒண்ணும் இல்லாம துன்சம் ஆயிடுது. துன்சமான உடனே இருக்கிறதுக்கு இடம் இல்லை, வீடு ஃபுல்லா வெள்ளம், என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த நபர் வேகமா போற, யாரு ஃப்ரெண்டு, எப்படியோ அவளை ரெஸ்கியூ பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படியோ போய் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்து அவ ஃபேமிலியே இவா வீட்டுல உட்கார வச்சு அவளுக்கு சாப்பாடு போட்டு இவாளும் சாப்பிட்டு அவளை பத்திரமா போகிறது. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம், நீங்க மெதையெல்லாம் படுத்திருப்பீங்க எங்க வீட்டுல, அப்படி இல்லை தரதா இருக்கு நீங்க படுத்துக்கிறேன்னு கொண்டோன்னு அழுக வந்துருத்தவருக்கு, தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டேன். எப்பவுமே கிண்டல் கேள்வி பேசினேன், கிண்டல் கேள்வி பேசலாம் தப்பு கிடையாது, ஆனா குத்தி பேசினேன். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வ பக்தியை நான் இழிவா பேசினேன். பாரு எனக்கு எப்படி ஆயிடுது, பெரிய பணம் இருக்குன்னு சொன்ன ஒண்ணுமே இல்லையே இப்ப என்கிட்ட. இறைவன் அல்ல, அவர் சொன்னார் கவலைப்படாதீங்க, காரணம் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்பத்திலிருந்து அவர் மாறினார், பெரிய பக்திமானார். திருப்பியும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மாற்றினார், வீட்டில் ஹோமங்கள் பண்ணார், அருகில் இருக்கக்கூடிய கோயில் கட்டினார், கும்பாபிஷேகம் பண்ணார். பெரிய பக்திமானா மாறுறதுக்குண்டான சூழ்நிலையே அந்த ஒரு பிரச்சனை அவர்களுக்குள் கிடைச்சது. அந்த மாதிரி நம்ம லைஃப்ல எத்தனையோ கஷ்டங்கள் வரும், ஆனாலும் நம்ம கேட்போம், என்னடா இறைவா என்ன இவ்வளோ சிரமப்படுத்துறியேன்னு கேட்போம், ஆனாலும் இந்த பக்தியை விடக்கூடாது. சொல்றவா சொல்லட்டும், கேலி பண்றவா பண்ணட்டும், நம்ம நம்மளுடைய விடாத எண்ணத்தை அதில் செலுத்துவோம்னு சொல்லி இன்றைய தினத்தில் இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.